ஜெனரேஷன் தி நீங்க வந்து ஏற பத்தி பார்க்கணும்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்சன் த்ரில்லர் மூவியா வெளிவந்த லூசி அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூசி இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவின்னு தான் சொல்லி வாங்கணும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி, அதே சமயத்தில் பாபாவுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மூவின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த பாட்டோடைய ஒன் லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம். சராசரியாக வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் பிரெயினுடைய யூசேஜ்னு. பட் அது வந்து 100% வந்து யூசேஜ் ஆனால் அதோடைய விளைவுகள் என்னென்ன இருக்கும், அது எப்படி எப்படிலாம் ஆகும், என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாத்தோடைய ஒன் லைன் ஸ்டோரி. இப்போ இந்த பாத்தோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக இந்த பாட்டில் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் வேற லெவலுங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பர் ஆகுது. அப்படியே பூந்து விளையாடி இருக்க ஸ்க்ரீனில் கண்ணு மூடி தூங்கினா கூட இந்த பாத்தோடைய விஎஃப்எக்ஸ் தான் ஞாபகம் இது படம் பார்த்து முடிச்சுட்டா. ஏன்னா அவ்வளோ சூப்பர் ஆகுது. அந்த படத்தையே அப்படியே ஹோலி கொண்டாடுற மாதிரி கலர்ஃபுல்லாக ஆக்கிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த விஎஃப்எக்ஸ். செகண்ட் பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்தோடைய சினிமாட்டோகிராஃபி பா எப்படி வச்சா வந்து மக்கள் ரசித்து இந்த பாட்டை பார்ப்பாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வச்சு நமக்கு அந்த பாட்டை அப்படியே 360 degrees காட்டின மாதிரி அவ்வளோ இதாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதில் வந்து ஒரு கார் சீன் வரும், அப்போ அதுதான் வேற லெவலுங்க. பயங்கரமாக அந்த சீனை வந்து எடுத்துருக்காரு. ஸோ அது வந்து கஷ்டம். ஒரு கார் சீனு, ஒரு சேசிங் சீனு, இல்லை கார்லேயே அப்படியே ஃபைட்டிங் சீன்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டம் சினிமாட்டோகிராஃபி பண்ணி எடுக்காது. பட் இதில் வந்து அதை காமிச்சிருக்காரு, உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குதுங்க. தேர்ட் பாசிட்டிவாக இந்த பாட்டில் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டுடைய ஸ்க்ரீன் பிளே ஒரு சாதாரண கதைங்க இந்த பாட்டில் இருக்குது. ஆனாலும் அதை வந்து நல்லா டிஃபர் பண்ணி சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இந்த கதையை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகிருக்குதுங்க இந்த பாட்டோட டேரக்டருக்கு. கதை வந்து அவ்வளோ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து ஒரு சிம்பிள் கதை தான். பட் அந்த கதைக்காக அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் உண்மையிலேயே எல்லாமே வந்து நிறைய ட்ரூ இன்ஃபர்மேஷன். அதனால் ரொம்பவே வந்து அவருக்கு டைம் எடுத்துக்கிட்டு ஸோ நிறைய உண்மையான விஷயங்களை எடுத்து இந்த பாடத்தில் வந்து வச்சிருக்காரு. ஸோ 9 வருஷமாக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டோரியை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிருக்காரு. இப்போ இதை பார்த்து நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் இன்னுமே கொஞ்சம் சுருக்கி டக்குன்னு காட்டியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு படம். இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ரொம்பவே வந்து இழுத்து தாங்க. ஆனாலும் அது வந்து நமக்கு தெரியாத மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த பார்த்து கதோட கட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 கன்ஃபார்ம் எல்லாமே போய்ப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க.